வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மொறுமொறு கிறிஸ்பியான ரவா தோசை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி உடனடியாக நம்ம வீட்டில் ஒரு 10-15 நிமிஷத்தில் இது மாதிரி ரவா தோசை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது உடனடியாக நமக்கு இப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, ரவாவும் அரிசி மாவும் இருந்தால் உடனடியாக நம்ம வந்து ரவா தோசை டக்குன்னு கிறிஸ்பியான தோசை நம்ம உடனே செஞ்சிடலாம். இதில் நான் வந்து ஒரு 1/2 கப்பு ரவா எடுத்துருக்கிறேன். அதே 1/2 கப்பு அளவு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டும் கலந்து செஞ்சால் தான் ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். அதில் வந்து ஒரு 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி வந்து போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்க்கணுன்னா கூட, கேரட்டு பீன்ஸு அது மாதிரி சேர்க்குறதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பொடியாக அரியணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நீ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து ரவா தோசை வந்து மற்ற தோசை மாதிரி கெட்டியாக வைக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக கரைக்கணும். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இதை வந்து உடனே நம்ம தோசை ஊற்றிடவே கூடாது. அப்படி நம்ம ஊற்றினோம்னா அப்படியே அதோட இதெல்லாம் தறி தறியாக அப்படியே தெரியும். அதனால் நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஊற வைக்கணும். இது ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தோசை சுட முடியும். அப்போ தான் ஊறி நல்லா இன்னும் மாவு இது நிறையா வரும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சுடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஊறி மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நீ நம்ம இப்படியே தோசை ஊற்ற முடியாது. ரவா தோசைனால ரொம்ப தண்ணியாக தான் வைக்கணும். அப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். உப்பு கரெக்டான அளவு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இந்த பதம் கரெக்டானது, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அளவு தண்ணி, இந்த மாதிரி தண்ணி பதத்தில் வேணும். அப்போ தான் நல்லா முறுவலாக வரும். இனி நம்ம எப்படி சுடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இனி கரைச்சி வச்சுருக்கிற ரவா மிக்ஸ்டு இனி தோசையை நம்ம ஊற்றிக்கலாம். இதை வந்து 2 பக்கம் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா முறுகல் ஆகி கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். அதனால் 1 பக்கம் வெந்தாலே போதும். சுற்றி ஆயில் விட்டுருக்கேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரவா தோசை நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அடர்ந்து வருது. இதை நம்ம அப்படியே அழகாக எடுத்துடலாம். கருகாது, ஒன்றும் செய்யாது. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொன்று சுட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10-20 நிமிஷத்துலேயே சூப்பரான ரவா தோசை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம்.
ஹோட்டலில் தான் போய் ரவா தோசை சாப்பிட்ணுன்னு கிடையாது. இது இப்படி ஓல்ஸ் ஓல்ஸாக இருக்கிறதா தான் சூப்பராக இருக்கும். ரவா தோசையோட ஸ்பெஷலே அதுதான். இது நம்ம ரொம்ப தண்ணியாக கரைக்கிறதுனால இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்ப முடியும், இல்லைனா இது பிஞ்சிடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமே எடுங்க. நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தாலே தெரியும் மேல் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, கிறிஸ்பியான முறுவலான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரவா தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.